ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசில் இன்றைக்கும் மறக்க முடியாத படம் அப்படின்னா, அமுதன் இயக்கத்தில் சிவா நடித்து 2010 வெளிவந்த தமிழ் படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் என்னென்ன முன்னணி படத்தோட காட்சிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் கருத்தம்மா படத்தில் எப்படி பொன் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்களோ அதையே டைரக்டர் உல்டாவாக பண்ணி ஆண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அதாவது நாட்டாம படத்தில் நடித்த நம்ம பொன்னம்புலத்தை இந்த படத்தில் நாட்டாம கேரக்டர் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சீனில் அந்த பஞ்சாயத்தில் ஒருத்தர் தன்னோட பையனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்களே பாருங்கள். காசிக்கு போகிறந்தாயா போனான், ஏதோ அகாரி சாமியா இருப்பான்னு பார்த்தா. இவர் எந்த படத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னா, 2009 பாலா டைரக்ஷன்ல வந்த நான் கடவுள் படத்தை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த படத்துல ஆரியா வந்து காசியில அகோரியாவா தான் இருப்பாரு. சோ அதைத்தான் வந்து நமக்கு இங்க வந்து வசனம் மூலமா சொல்றாங்க. பொன்னம்புலா தீர்ப்பு சொல்லும் போது ஒருத்தர் பத்தி சொல்லுவாரு, இந்த வரலாற்றியே நடிக்குது அந்த தம்பி படத்தை நம்ம பஞ்சாயத்து டிவில பாக்கணும். இவர் யார பத்தி சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோட எண்ட்ல நம்ம பார்க்கலாம். பாட்டி குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கிற சீன்ல அந்த குழந்தை திடீர்னு வந்து பேசும், என்ன தூக்கி கொண்டு போய் கூர்ஜ் வண்டிலயோ இல்ல ஆத்திலயோ விட்டுரு. அந்த குழந்தை எந்த படத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா, ரஜினி நடிச்ச தளபதி படத்தை பத்தி தான் சொல்லுது. அதே சீன்ல அந்த குழந்தை ஒரு பஞ்ச் டைலாக் கொண்டு சொல்லும். அது கேட்கும் போது அது எந்த படத்துல இருந்து சொல்லுது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கே போன மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சீன் எந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க, வானத்தை போல படத்துல விஜயகாந்த் யங் கேரக்டர்ல இருந்து ஓல்டு கேரக்டரா மாறதுக்கு இந்த ஒரு சீன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதையே இவங்க கொஞ்சம் உல்டாவா காப்பி பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்தது ஹீரோட என்ட்ரியை பார்க்கும் போது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சந்திரமுகி படத்துல நம்ம தலைவரோட என்ட்ரியும் இதுதான். அடுத்தது ஓபனிங் சாங்ல டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ கூட சேர்ந்து ஆடும்போது ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவாரு. பொதுவா ஓபனிங் சாங்ல டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ கூட ஆடுவாரா? இது பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போக்ரி படத்துல விஜய் கூட பிரபுதேவா சேர்ந்து ஆடக்கூடிய சீனை சொல்லலாம். இதே பாட்டுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாடலை பாடியவர் உங்கள் சிவாயின்னு ஒரு விஷயத்தை சப்டைட்டிலோட நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த சீன் எந்த படத்துல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் நடிச்ச விஷ்ணு படத்துல தொட்டப்பெட்டா அப்படின்ற ஒரு சாங் விஜய் சார் பாடிப்பாரு. அந்த படத்தோட வீடியோ சாங்ல இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. இதையே நம்ம டைரக்டர் நம்ம ஹீரோவை கொஞ்சம் மொக்கையாக்கணும் அப்படின்றதுக்காக இன்று போடுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. சாங் முடிஞ்ச உடனே தளபதி படத்துல வர மம்முட்டி மாதிரி தேவராஜ் என்ற ஒரு கேரக்டர் தன்னோட அடையாளம் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அப்போ ஆள் மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரமணா படத்துல விஜயகாந்த் சொன்ன டைலாக் சொல்லிட்டு செத்து போயிடுவாரு. இது நம்ம ரமணா இல்ல வேற ரமணா. ஆனா மன்னிப்புங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது வந்து உருது. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து நிறைய டைம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த படத்துல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் படத்துல எப்படி 5 பேரோ அதே மாதிரி இந்த படத்துல பரத், சித்தார்த், நகுல், சிவா அப்படின்னு 4 பேர் தான் காட்டிருப்பாங்க. வண்டி உண்மையில ஏறும். அடுத்த சீன்ல தேவராஜோட ஆளுங்க நம்ம ஹீரோவை கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு போவாங்க. இந்த சீன் எந்த படத்துல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியா படத்துல ரஜினிகாந்த இந்த மாதிரி தான் கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போவாங்க. நீதா சிவாவா, நீதான் தேவராஜா. அங்க போய் ஹீரோவும் தேவராஜும் பேசிட்டு இருக்க சீனை பார்க்கும்போது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பாட்ஷா படத்துல ரஜினிகாந்தும் ரகுவரனும் ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்ல ரகுவரன் ரஜினியை பார்த்து, கந்தசாமி படத்தை நடிச்ச குப்புசாமி கேரக்டர் மேல நிக்க வச்சிருப்பாரு. அங்க வந்துட்டு சைக்கிள் வச்சு எப்படி காக்குறேன், எப்படி பாய்ஸ் படத்துல சித்தார்த்த ஹீரோயின் முன்னாடி போய் ஓவரா சீன் போட்டு கீழே விழுந்து அசிங்கப்பட்டு வருவாரோ, அதே மாதிரி இந்த படத்துல மனோபாலா சித்தார்த்த என்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதாவது கீழே விழுந்து நோஸ் கட் ஆயிட்டு வருவாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோவை பத்தின ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். ஸோ அந்த சீன்ல என்ன படத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காதலுக்கு மரியாதை படத்துல விஜய் ஷாலினி ஒரே காடை வந்து திரும்ப திரும்ப அவங்க எடுக்கிறத வந்து சீனை வந்து வச்சிருப்பாங்க. அடுத்த சீன் என்னன்னா, ஊதுறியே அது சிகரெட் இல்லடா. தண்ணி பிரச்சனை பத்தி எம்எல்ஏ கிட்ட பேச போகும்போது இந்த சீனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இது வந்து சிவாஜி படத்துல வரக்கூடிய சீன் தான். சிவாஜி படத்துல ரஜினி தன்னோட காரை எப்படி கொடுத்துட்டு போவாரோ அதே மாதிரி இங்க ஹீரோ தன்னோட சைக்கிள் வந்து கொடுத்துட்டு போவாரு.
இது நீ ஆசாசையா வாங்கின வண்டியாச்சுடா. அடுத்தது ஹீரோயின் என்ட்ரி. இந்த சீனை பார்க்கும்போது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து மொழிப்படத்துல ஜோதியோட இன்ட்ரோ அப்படின்னு. மொழிப்படத்துல எப்படி பிரகாஷ் ராஜ் பிருத்திவிராஜ் கிட்ட ஒரு பொண்ணை பார்க்கும்போது பல்ப் எரியும் மணி அடிக்கும் சொல்லுவாரா, அதே மாதிரி இங்க ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போதும் ரூல் படத்தில் வர சொர்ணாக்காவை கொள்ள ஹீரோ பிளான் பண்ற சீனை பார்க்கும்போது 2008 ரிலீஸ் ஆன கஜினி படத்தில் வர மாதிரி போட்டோ எடுத்து தான் பிளான் பண்ணுவாரு. சொர்ணாக்கா பர்த்டே பார்ட்டியப்போ டெரரா இருக்கிற ஒரு ரவுடி ரஜினி பிரபு சேர்ந்து நடிச்ச தர்மத்தின் தலைவன் படத்தில் வர தென்மதுரை வைநதி பாட்டோட மியூசிக்கை தான் வாசிப்பாரு. பில்லா படத்தில் எப்படி நயன்தாரா பின்னாடி பில்லான்னு எழுதிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ரவுடி பின்னாடி சொர்ணம்னு எழுதிருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயினியை மீட் பண்ணுற சீனை பார்க்கும்போது மௌனராகம் படத்தில் எப்படி கார்த்திக் ரேவதியை மீட் பண்ணுவாரோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனை அதே படத்தில் தான் எடுத்திருப்பாங்க. ஊர் முன்னாடி மைக் போட்டு சொல்லணும்னு சொன்னதுக்காக இங்கே அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்க பொண்ணுங்களை அப்படி தான் சொல்லியிருப்பீங்களா, எவ்வளோ பேர் க்யூ பார்த்தீங்களா, எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணுறது. அடுத்த சீன் பாரில் நடக்கும். ஹீரோ எம்எஸ் பாஸ்கர்ட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த டைலாக் எந்த படத்தை பத்தி சொல்ல வருது அப்படின்னா நகுல் நடிச்ச காதலி விழுந்தேன் படத்தை பத்தி தான் சொல்ல வருது. அடுத்த சீன் சர்ச்சில் நடக்கும். ஹீரோ ஹீரோயினியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு தான் கேட்பாரு. இந்த சீன் வந்து மொழி படத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரே இரவில் பரதம் கற்றுக்கொள்வது எப்படின்னு ஒரு புக்கை படிச்சு பரதத்தை கத்துக்குவாரு. ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வீராசாமி படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லுவாங்க. இது கதை இல்ல, ஒரே நேரத்துல பரதம் கத்துக்கிட்டதுனால என்னவோ ஹீரோயினோட ஃபேஸ் ஒரு வழியா வரைஞ்சு முடிச்சிருவாரு. அடுத்த சீன் என்னன்னா அன்னியின் படத்துல அன்னியின் எப்படி எருமையில விட்டு கொள்ளுவாரோ அதையே இங்க வேற மாதிரி சூப்பரா ட்ரை பண்ணிருப்பாங்க. உங்க அக்கா தம்பி பண்ணது உங்களால பண்ண முடியாதா, எருமாடு மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் கோ. அடுத்த சீன் இன்டர்வல் சீன் தான். அது நம்ம முதலாளி பண்ண மாதிரி இல்ல. ரவுடிஸ் ஹீரோவை துரத்திட்டு போகும்போது ஹீரோ திடீர்னு கெட்டப்ப மாத்தி ஆளே அடையாளம் தெரியாம மாறிடுவாரு. இந்த சீன் எந்த படத்துல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன படிக்காதவன் படத்துல விவேக் சொல்லுவாரு. பொன்னம்புழா தீர்ப்பு சொல்லும் போது ஒருத்தர பத்தி சொல்லுவாரு. இந்த வரலாற்றையே நடிக்கிற அந்த தம்பி படத்தை நம்ம பஞ்சாயத்து டிவில பாக்கலாம். யார பத்தி சொல்ல வராரு அப்படின்னா நம்ம எஸ்டிஆர பத்தி தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு படத்தை விட்டு இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் ஹாப்ல என்னென்ன படங்களை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.